நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஜியோ சினிமாவும் சன் நெக்ஸ்டும் ரெண்டுவரும் இணைஞ்சி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ரெட்மி நோட் 8T மொபைல் வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. ஷோமியோட ஒரு புதிய அறிவிப்பு, மீ நோட் 10 மீ நோட் 10 ப்ரோவும் ரெண்டு மொபைலும் வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோ சப்ஸ்கிரைபர் ஒரு சந்தோஷமான விஷயம். ஜியோ சினிமாவும் சன் நெக்ஸ்ட்டும் ரெண்டு வரும் இணைஞ்சி சவுத் இண்டியன் மூவிஸை வந்து கொலாப் பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலயமா ஜியோ சப்ஸ்கிரைபர் இனி தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த நாலு மொழிகள் உள்ள மூவிஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஜியோ சினிமா மூலயமா. ஆல்ரெடி ஜியோ சினிமா சன் நெக்ஸ்ட் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆல்ரெடி ஈரோஸ், பாலாஜி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சன் நெக்ஸ்டோட பார்ட்னர் வச்சுருக்காங்க. இது மூலயமா நீங்கள் எல்லா மொழிகள் உள்ள சினிமாக்களை நீங்கள் இனி ஜியோ சினிமாவில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஜியோ தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரெட்மியோட நோட் 8T மொபைல் வெற்றிகரமாக லான்ச் ஆகிடுச்சு. அதுவும் யூரோப்பில் லான்ச் ஆயிருக்கு. நவம்பர் 13 முதல் வந்து உங்களுக்கு ஃப்ரான்ஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியன் கரன்சி இப்படி பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 19,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் ரேம்பும் 3 வேரியண்ட்டில் இன்டர்னல் ஸ்டோரேஜும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 3GB ரேம், 4GB ரேம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 32GBலேருந்து 128GB வரைக்கும் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 4 கேமரா வந்து இது அவைலபிளாக இருக்குது. 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி கேமராவாக. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் உங்களால் பார்க்க முடியும். ஆண்ட்ராய்ட் 9.0 வந்து இந்த ரெட்மி நோட் 8T நம்மளால் பார்க்க முடியுது. 4000 mAh பேட்டரி இருக்குது. அதே போல் NFC இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஹைலைட்டான விஷயங்களாக இருக்குது ரெட்மியோட நோட் 8T. சைனீஸ் கம்பெனியான ஷோமி தங்களுடைய பிராண்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பிரபலப்படுத்திக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு கண்ட்ரியாக தங்களுடைய பிராண்டை வந்து அறிமுகப்படுத்திட்டு வராங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு இடம் பார்த்திங்கன்னா நமக்கு தாங்க, நம்முடைய இந்தியாவுக்கு தான் மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் அவங்களுடைய பிராண்ட் வந்து கோல் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க படிப்படியாக ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து தங்களுடைய பிராண்டை விரிவுபடுத்திட்டு வராங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்வீடனில் வந்து தங்களுடைய பிராண்டை வந்து லான்ச்சிங் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 2020க்குள்ள ஜப்பான்லையும் ஷோமியை வந்து தங்களுடைய பிராண்டை லான்ச் பண்ண போகிறதாக ஷோமி தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷோமி மீ CC 9 ப்ரோவை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 108 மெகா பிக்சல் சென்சர் கேமரா தான் ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லலாம். அதை தொடர்ந்து இதே ஷோமி என்ன பண்ணிக்கானா மீ நோட் 10 ப்ரோவும் ரெண்டு மொபைலை ஒரு இன்டர்நேஷனல் வெர்ஷனாக வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சல் சென்சர் கேமரா, 5260 mAh பேட்டரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான விஷயங்களை இந்த மீ நோட் 10லையும் மீ நோட் 10 ப்ரோலையும் நீங்கள் பார்க்க முடியும். இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,200 அப்படிங்கிறாங்க. அதாவது யூரோப் கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது இந்தியன் கரன்சியாக 43,200 அப்படிங்கலாம். அதிகபட்சமாக உங்களுக்கு என்ன விலையில் கிடைக்குதுன்னா 51,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மீ நோட் 10ம் மீ நோட் 10 ப்ரோவும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஒரு சந்தோஷமான விஷயம் ஓப்போ தரப்பிலிருந்து. ஓப்போவோட சமீபத்திய 3 மாடல் மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. Renault 2, Renault 2F, Renault 2Z. இதில் Renault 2F-க்கும் Renault 2Z-க்கும் கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த மொபைலை வாங்கணும்னு நினச்சிங்களோ அவங்க மிஸ் பண்ணிங்களா, இந்த டைத்தில் நீங்கள் வாங்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் விலையில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓப்போவோட Renault 2F-க்கும் Renault 2Z-க்கும் 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். விவோவோட ஒரு புதிய அறிவிப்பு, டிசம்பர் மாதம் விவோ X30, X30 ப்ரோ ரெண்டு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த மொபைலை லான்ச் பண்ணுறதுக்கு யாரோட இணைஞ்சிக்காங்க தெரியுமா, சாம்சங்கோட இணைஞ்சிக்காங்க. என்ன காரணத்துக்காகனா சாம்சங்கோட Exynos 980 5G சிப்செட்டை வந்து பயன்படுத்த போகிறாங்களாம் இந்த விவோ நிறுவனம், விவோவோட X30, X30 ப்ரோவில். ஸோ கூடியவில் இந்த மொபைலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் லான்ச்சிங் இல்லை, சைனாவில் இருக்கக்கூடிய பீஜிங்கில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க விவோட X30, X30 ப்ரோ. ஸோ இந்த மொபைலில் வந்து குவாட் கேமரா வரப்போ தான், 4500 mAh பேட்டரி, இந்த மாதிரி விஷயங்கள் தற்சமயம் பார்க்க முடியுது. ஸோ கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் விவோட X30 ப்ரோ மொபைல். ஷோமியோட கவனம் மொபைலில் மட்டும் இல்லை, ஷோமியோட கவனம் நிறைய ப்ராடக்ட்லேயும் இருக்குது. அவங்க நிறைய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஷோமியோட 440th ப்ராடக்டாக ஸ்மார்ட் மிரர் கேபினெட். ஸோ இந்த ஸ்மார்ட் மிரர் கேபினெட் உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும். ஸோ நம்முடைய முகத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு, நல்லா தலையெல்லாம் சீவி நல்லா அழகாக வச்சுக்கிறதுக்கு ஸோ இந்த ஸ்மார்ட் மிரர் கேபினெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் கேபினெட் மிரரில் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் லைட்டை வந்து பொருத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 252 ஹை டென்சிட்டி லெட் லைட்டை வந்து இதில் பொருத்திருக்காங்க. ஸோ இது மூலமா இரவு நேரத்தில் கூட உங்களை அழகுபடுத்திக்கிட முடியும் இந்த ஸ்மார்ட் மிரர் கேபினெட்டில். ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் உங்களுக்கு 199 சைனா கரன்சி, அதாவது $28
அப்படிங்கிறாங்க. ஸோ என்னைக்கு லான்ச்சிங் அப்படின்னு தெரியல, கண்டிப்பாக இது லான்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஷோமியோட யூபின் க்ரௌட் ஃபண்ட் மூலியமாக புதிய எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் வந்து கூடிய விலை மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ இது 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இது ரன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து மோல்லிங்ஸ் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இதோட விலை சைனாவில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,499 சைனா கரன்சி அப்படிங்கிறாங்க. ஸோ December 19 முதல் வந்து இது ஷிப்பிங்க்கு வருது அப்படிங்கிறதையும் ஷோமி தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஷோமியோட ஒரு புதிய படைப்பு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு, அதாங்க மீ ஏர் பியூரிஃபயர் 3 அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆயிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபயர், அதாங்க நல்ல காற்று கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே வந்து மீ ஏர் பியூரிஃபயர் 3 அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க மீ ஏர் பியூரிஃபை 2S அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த புதிய டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. உலகத்திலே மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் 2 இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று பாகிஸ்தான். சமீபத்தில் கூட இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்தில், அதாவது தலைநகரத்திலே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ தான் படிப்படியாக வந்து சால்வ் ஆயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷோமி மீ ஏர் பியூரிஃபயர் 3 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் என்ன விலையில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். அவங்களுடைய சைட்டில் me.com பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து உங்களுக்கு அலெக்ஸா வந்து பயன்படுத்தலாம், கூகுள் அசிஸ்டன்ட் பயன்படுத்தலாம். ஸோ எது மூலியமாக வந்து கட்டுப்படுத்தலாம்னா மீ ஹோம் ஆப் மூலியமாக இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல். ஸ்மார்ட் டிவி தயாரிப்பில் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி TCL, இவங்க சமீபத்தில் ஆல்காட்டல் பிராண்டு பயன்படுத்தி ஒரு டேப்லெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க கிட்ஸுக்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஜாய் கிட்ஸ் டேப்லெட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாம்சங்கும் கிட்ஸ் எடிஷனுக்காக ஒரு டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க, அமேசானும் கிட்ஸ் எடிஷனுக்காக ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து TCL-உம் கிட்ஸ் எடிஷனுக்காக ஆல்காட்டல் பிராண்டை பயன்படுத்தி ஒரு டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஜாய் கிட்ஸ் டேப்லெட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் 5 MP கேமரா, 4080mAh பேட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள். ஆண்ட்ராய்ட் 9.0 வந்து இதில் ரன் ஆகுது. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $168 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் TCL-ஓட ஜாய் கிட்ஸ் டேப். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில், அதே போல் என்னோட சேனலை பற்றி ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்கும் பண்ணுங்கள், கவலை இல்லை.